என்றால், அவர் ஒரு குற்ற செயலுக்காக நீக்கப்படுகிறார் என்றால், அவர் எழுதிய புத்தகம், அவர்களுடைய பயான், சீடி இப்படி அனைத்துமே ஜமாத் நீக்குகிறதே. அவர் பிரச்சாரம் செய்யும் போது மார்க்கத்திற்கோ குரானுக்கோ முரணாக கூறினாரா? ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை? இதுதான் என்னுடைய குவெஸ்டின். ஆரம்பத்தில் சொன்னா ஒரு ஆள் ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே அதுவே கண்டினியூ போயிட்டே இருக்கும். அதனால தனி நபரை பத்தி கேட்காம நீ மார்க்கத்தை பத்தி கேட்டா அது பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல பொதுவா பலரும் வர்றதுனால இது திரும்ப திரும்ப ஒரு ஆளை வந்து நம்ம பேசுற மாதிரியே வரும். அது நீங்க தான் அது காரணமா ஆவுறீங்க. சரி, இப்ப அவங்க வர கேள்வி கேட்டதுனால நம்ம சொல்லிடுவோம். சரியா, என்ன கேக்குறாங்கண்டா, இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து ஜமாத்து ஒரு குற்றத்துக்காக வேண்டி நீக்கி இருக்கும் பொழுது அவருடைய புத்தகங்களை எல்லாம் அப்படி நிப்பாட்டி வைக்கிறது, அவருடைய வீடியோவெல்லாம் நிப்பாட்டி வைக்கிறது, இது வந்து சரியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் செய்யலை. டோட்டலாக உரையடியாகலாம் நமக்கு முன்னாடி நம்ம இந்த ஜமாத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்களுடைய அந்த நூல்களை எல்லாம் டோட்டலாகலாம் ஒதுக்கிறலை. உங்களுக்கு தெரியும், அப்பாசலின்னு ஒருத்தர் இங்கே இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், நிறைய கட்டுரைகள், நிறைய ஆய்வு கட்டுரைகள் இங்கே இருக்கும்போது எழுதினார். இங்கே தான் ஆய்வு செஞ்சிருக்கிறார். தௌஜ மாத்துல அவர் இருக்கும்போது தான் ஆய்வு பண்ணார். அங்கே போன பிறகு ஆய்வுக்கு வேலை கிடையாது. அவரை கூப்பிட்டு தௌஜ மாத்த திட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. எது பயன்படுத்துறாங்க, ஒவ்வொரு ஊர்லையும் கூப்பிட்டு இவனுக்கெல்லாம் தௌஜ மாத்த பிடிக்கலையோ அவனெல்லாம் இவரை கூப்பிட்டு செய்வாங்க, குளிர் காஞ்சிக்கிறாங்க, நீ நல்லா திட்டு தௌஜ மாத்த இப்படின்னு. அவரும் அங்கே தரக்கூடிய கட்டணத்துக்காக வேண்டியோ அல்லது அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு அதுக்கு ஒரு வழி வேணும்ல, திட்டலைன்னு அங்கே இருக்க முடியாது. அதுக்காக வேண்டிய என்ன செய்யறாருன்னா அங்க போயிட்டு இருக்கிறாரு. அது நேரத்தில் அவர் நேரடியாக தௌஜ மாத்துல இருக்கும் பொழுது எதையெல்லாம் சொன்னாரோ அவ்வளவையும் இப்ப மாத்தி பேசியிருக்கிறார். ஒன்னு ரெண்டு இல்லை, எல்லாத்தையும் டோட்டலாவே நினைக்கிறாரு, சேஞ்ச் பண்ணிட்டாரு. அவருடைய அந்த முரண்பட்ட கொள்கைக்குள்ள போகல. ஆனால் அவர் தௌஜ மாத்துல இருக்கும் பொழுது செய்த ஆய்வுகளை இப்போ தௌஜ மாத் சொல்லுதா இல்லையா? ஆரம்ப காலத்துல நம்ம என்ன ஒரு மலை தொழுகை விஷயமாக ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோம். என்ன நிலைப்பாடுன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து துழுவுறது, அதுக்கப்புறம் பிரார்த்தனை செய்கிறது. மலைக்க வேண்டி மலை துழுவ துழுவோம்ல, முதல்ல ரெண்டரைக்கா துழுவுறது, அதுக்கப்புறம் வந்து பிரார்த்தனையில் ஈடுபடுவது, இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நபி வழியில் தொழுகை சட்டங்கள்ங்கிற புஸ்தகத்தில் கூட எழுதியிருப்போம். அந்த மாதிரி பல ஊர்களில் நடைமுறைப்படுத்தணும். இவர் அப்பாஸ் அலி என்ன பண்ணார்னு கேட்டால், இது சம்பந்தமாக ஆய்வு செய்தார். ஆய்வு செய்து மலை தொழுகை ஒரு ஆய்வுங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை அப்புறம் தான் தொழுகை இப்படின்னு ஆய்வு செய்து ஒரு கட்டுரை வெளியிட்டார். அந்த ஆய்வை தூக்கி போட்டோமா? அப்பாஸ் அலி தௌஜ் மாத்துக்கு எதிராக போன உடனே அந்த ஆய்வு தப்பு, அந்த ஆய்வு மறுத்துருங்க அப்படின்னு புதுசா நம்ம ஆய்வு பண்ணு அதை மறுத்து அப்படி பண்ணமா? அப்படி பண்ணல. அவர் அன்றைக்கு செய்த ஆய்வை தான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்பாஸ் அலி தௌஜ் மாத்தை விட்டு போனாலும் கூட அவருடைய ஆய்வு உயிரோடு இருக்கிறது. இங்க இருக்கும்போது அவர் பேசுறது சத்தியம் தானே, அசத்தியத்தை அவர் பேசல. இங்க இருக்கும்போது இப்பதான் தனக்கு மனசாட்சிக்கு எதிராக பேசியிருக்கிறாரு. உண்மையில ஒரு வருமானத்துக்காண்டி இப்பதான் பேசியிருக்கிறாரு. ஆனால் இங்க இருந்த வரைக்கும் எந்த தனி மனுஷையும் அவர் பின்பற்றல. அவரு ஆய்வு செஞ்சாரு, நான் பிஜேபி கூட மாற்றமா கூட நினைஞ்சாரு, ஆய்வுகளை சொன்னாரு, அதை வரவேற்று அதை ஏகத்துவத்தில கூட வெளியிட்டோம், புத்தகத்தில் கூட அதை செஞ்சோம் சேர்த்தோம். அதே மாதிரி என்ன பண்ணாரு, இங்க இருக்கும் பொழுது சலப்புகளை வந்து திட்டி நபித்தோழர்களை வந்து பின்பற்றக்கூடாது, நபித்தோழர்களை பின்பற்றுவது வழிகேடு அப்படின்னு ஆய்வு பண்ணார். ஆய்வு பண்ணி அவருடைய அந்த ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் நோட்டீஸ் ஆக பல ஊர்களில் வெளியிட்டார்கள். இன்னைக்கு அந்த ஆய்வு உயிரோடு இருக்குதா இல்லையா? இன்றைக்கும் அந்த ஆய்வு உயிரோடு தான் இருக்கிறது. அப்பாஸ் அலி போய்விட்ட காரணத்தினால் அந்த ஆய்வு நம்ம செய்யல, மறுக்கல. அதே மாதிரி இந்த விடியல் வெள்ளி, எஸ்டிபிஐ, பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா, இவர்களை பற்றி எல்லாம் ஒரு கட்டுரை எழுதினார். இவர்கள்லாம் இஸ்லாத்துக்கு விரோதமானவர்கள் அப்படின்னு ஆய்வு செஞ்சு எழுதினாரா இல்லையா? அதெல்லாம் தௌஜ் மத மறுக்குதா? அப்பாஸ் அலி போன பிறகு அவங்களோட எல்லாம் நண்பர்களா இருக்கிறோமா? இல்ல. அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை இன்றைக்கு தௌஜமா சொல்லிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா, குரானுக்கு ஒரு ஹதீஸ் முரண்பட்டால் அது ஹதீஸாக இருக்க முடியாது என்று அவர் வந்து அன்னைக்கு ஒரு புஸ்தகம் எழுதினார்ல, அந்த புஸ்தகம் வந்து இன்றைக்கும் தௌஜமாத்தினுடைய நூலகங்கள்ல கடைகள்ல விற்கப்படுதா இல்லையா? இன்னைக்கு விற்கிறோம். இன்றைக்கு மதரசாவில் வந்து அதெல்லாம் பாடத்திட்டங்கள் என்ன செய்த சில ஊர்களில் இருக்குது. அதே நேரத்தில் வந்து சில நேரங்களில் அவங்க என்ன செய்வாங்க, நாங்கள் தான் வந்து எங்களுடைய புஸ்தகத்தை நீங்கள் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு நம்ம காசு செலவு பண்ணி அதை வெளியிட்டு போம்ல,
அவங்க வேற ஒரு ஆள்கிட்ட ஜமாத்து இயக்கம் மாறின பிறகு வேற ஒரு ஆள்கிட்ட அந்த புஸ்தகத்தை கொடுத்து அது நம்ம எழுதுனது எல்லாம் மாத்தி நினைஞ்சிருப்பாரு, எவரு புஸ்தகம் போட்டுப்பாரு. அப்ப அந்த மாதிரி நிலைமையில என் புஸ்தகத்தை நீங்க விற்க கூடாது அப்படின்ற சுற்று நிலைமைக்கு நம்ம வைக்க கூடாது. நான் தகுதி மாத்திரம் இல்லையில என் பேர்ல உள்ள புஸ்தகத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, விற்க கூடாது, வெளியிடக்கூடாது அப்படின்னு சுற்று அளவுக்குள்ள நம்ம வைக்க மாட்டோம். அப்ப அந்த அடிப்படையில அவருடைய புஸ்தகங்கள் வந்து காலி அவர் வரைக்கும் இருக்கட்டும், காலியான பிறகு அவர்கிட்ட அனுமதி கேட்டுதான் அடுத்து வெளியிட முடியும். ஒரு ஆளுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது, ஒரு நூலை வெளியிட முடியாது. அதனால அந்த நூலை வந்து நம்ம நிப்பாட்டுறோம்னா அவங்கள்ட்ட அனுமதி கேட்க முடியாது அப்படிங்கறதுனால நிப்பாட்டுறோம். அதே மாதிரி வழிகட்டு போயிட்டாங்க, திரும்ப திரும்ப நம்மளால விளம்பரம் பண்ற மாதிரி ஆயிரும். ஒரு ஆள் வந்து தவ்ஹீத் ஜமாத்துக்கு எதிராக போயிட்டாரு, அவர் சூனியத்தை நம்புறாரு, குரானுக்கு முரண்படக்கூடிய அதிசயங்களை அவர் வந்து ஏத்துக்கலாம்னு சொல்றாரு. இவர் புஸ்தகத்தை நீங்க வாங்கி வித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இத இப்போ மாரிசாவுல நீங்க வைத்துக் கொண்டிருந்தா இப்ப என்ன ஆகும், அவருக்கு நீங்களே விளம்பரம் தேடி தர மாதிரி ஆகும். வழிகட்ட ஒருத்தருக்கு மேடாமச்சு கொடுக்கலாமா, அவரை மக்கள்கிட்ட நீங்களே வந்து அறிமுகப்படுத்தலாமா? அப்ப அந்த மாதிரி அடிப்படையில இந்த புத்தகத்தை நம்மள எழுதிட்டா என்ன அப்படின்னு அப்பாசலினுடைய பல நூல்களை வந்து அவர்கிட்ட போய் வெளியிடறதுக்கு அனுமதி ஏற்கனவே அவர் தவ்ஹீத் ஜமாத்துடைய கொள்கையில இல்ல, தவ்ஹீத் கொள்கையில இல்ல அப்படிங்கிற வேண்டி சில தலைப்புகள் தேவைப்பட்டது. அந்த தலைப்புகளை நம்முடைய அறிஞர்கிட்ட சொல்லி என்ன பண்ணும், நீங்க எழுதுங்க, இப்ப அவர் வேற ஜமாத்துக்கு போயிட்டாரு, அந்த புத்தகம் தேவைப்படுது, மக்கள் கேட்கிறாங்க, நீங்க எழுதுங்க அப்படின்னு சில நூல்கள் சில அறிஞர்களால் எழுதப்பட்டுச்சே தவிர இதுக்கு காரணம் அவருடைய ஆய்வுகளை தூக்கி போடணுங்கிற காரணம் இல்லை. அவருக்கு விளம்பரம் தேடி தர வேணாம், அவர்கிட்ட நம்ம அனுமதி கேட்க முடியாது, அவர் வழிகிட்டு போயிட்டாரு இப்படிங்கிற காரணம் தான் அவருடைய புஸ்தகங்களை எல்லாம் வந்து நம்ம நிப்பாட்டினது காரணம். அதே மாதிரி வந்து ஒருத்தர் நடவடிக்கை ஒழுக்க ரீதியான குற்றச்சாட்டு, இது அப்பாஸ் அலி என்பது கொள்கை ரீதியாக அவர் வழிகிட்டு போயிட்டாரு. ஒழுக்க ரீதியாக ஒரு ஆளை வந்து நம்ம நிப்பாட்டி வைத்திருக்கும் பொழுது ஒரு குற்றச்சாட்டு வந்து அவரை தடுத்து நிறுத்திருக்கும் பொழுது தாவா பணி பயன்படுத்த வேணாம் அப்படின்னு வைத்திருக்கும் பொழுது அவர் கடந்த காலத்தில் பண்ண பயன் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம மறுக்களை இல்லாம ஏத்துக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் திரும்ப திரும்ப ஒருத்தரை வந்து கதாநாயகனை காட்டுற மாதிரி, அவரை நினைவுபடுத்துற மாதிரி, அவரை ஒரு நல்லவருங்கிற மாதிரி காட்டுற மாதிரி அந்த வேலையை ஜமாத் செய்ய முடியாதுல்ல. அந்த மாதிரி வருமான செய்யற கொஞ்சம் காலத்துக்காவது எல்லாம் நிப்பாட்டி வைங்க. நம்ம நிர்வாக ரீதி யாருக்கும் சொல்லல, ஒவ்வொரு தவுஜ் மாத்திரம் உள்ள ஒவ்வொரு ஆளும் விளங்குறாங்க. பேச்சுக்கு நடவடிக்கைக்கு முரணா இருக்குது, எப்படி இந்த பேச்சுக்களை நம்ம ஜீரணிக்கிறது, அது வந்து இன்னமும் வந்து அவர் மேல மக்களுக்கு ஒரு நல்ல அபிமானம் ஏற்படுற மாதிரி எப்படி நம்ம இதெல்லாம் வந்து வெளியிடுறது அப்படிங்கிற அடிப்படையில அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் என்ன நிலைமையில போறாருன்னு பாத்துக்கிறோம், தனி இயக்கம் ஆரம்பிக்கிறாரா, நம்ம ஜமாத்துக்கு எதிராக பேசுறாரா, மக்களை அதெல்லாம் பார்க்கணும்ல. ஒரு மனுஷனை வந்து ஜமாத்து நீக்கி வைத்த பிறகு பலருடைய நடவடிக்கை நம்ம பார்த்துருக்கிறோம். ஹாமித் பக்ரி மாதிரி நாள் கணிஞ்சிருக்கிறாங்க, கடைசியில் அறிஞர்களுக்கு இது விஷயமா கேள்வி வருது, நீங்க ஆய்வு செய்யுங்க, இது விஷயமா மாதிரி கருத்து சொல்லப்படுது, ஆய்வு செஞ்சு வந்து சொல்லுங்க இப்படின்னு ஆய்வுக்குழு கூட்டம் நடக்கிறது. அவரவர்கள் வந்து ஆய்வு செய்து அதிசயங்களை மக்கள்கிட்ட சொல்கிறார்கள். இப்படி தவுஜ மாத்துல தக்லீதுங்கிறதுக்கு வேலை இல்லை. எத்தனை கருத்துக்களை வந்து பிஜே அவர்கள்ட்ட சொல்லி பிஜே தன்னுடைய கருத்தை மாத்திருக்கிறார். ஏன்னா எதுக்காக வேண்டி இந்த கேள்வி வரும்னு கேட்டா தவுஜ மாத்து வந்து பிஜேங்கிற ஒரு ஆளை தக்லீது பண்றாங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்குது. அது அது உண்மை கிடையாது. அந்த மாதிரி என்ன செய்யல, பிஜேங்கிற ஒரு தனி மனிதரை யாரும் தக்கலீது பண்ணல, நாங்கள் சொல்றதையும் பிஜே கேட்பார், அவர் சொல்றதை நாங்கள் கேட்போம். எதுக்காக வேண்டி, குர்ஆன் ஹதீஸை நாங்கள் சொன்னால் நாங்கள் ஆதாரத்தை எடுத்து கொடுத்தால் அவர் அதை கட்டுப்படுவாரு, அவர் கொடுக்குற ஆதாரத்துக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். ஆதாரத்தை தான் தக்கலீது பண்றோமே தவிர ஆளை தக்கலீது பண்ணல. ஒரு ஆதாரம் சொல்லப்படுது, ஒரு ஆள் சொல்றதை கேட்கறதுனால தக்கலீது ஆகாது. இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க,
தவு ஜமாத்துல பிஜே சூர நீங்க என்ன செய்றீங்க, கேட்டு விரல செஞ்சு சொல்லுவீங்க, நெஞ்சில தக்பீர் கட்டி சொல்லுவீங்க, இதுக்கு பேர் தக்களிதான், இதுக்கு பேர் தக்களிது இல்ல. ஒருத்தர் விரல செய்ய கூடாது என்று ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுறாரு, ஆதாரப்பூர்வமான ஹதீஸா இருக்குது. அதெல்லாம் இல்ல பிஜே சூர நான் கேட்பேன் இப்படின்னு சொன்ன தக்களிது. குரான் செய்யறாரு நெஞ்சில தக்பீர் கட்டுற ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ், தொப்புள கட்டுறதுக்கு தான் ஆதாரம் இருக்குது இப்படின்னு எடுத்து காட்டுறாரு. அதுல பிஜே சூர தான் கேட்போம் அப்படின்னா அது தக்களிது. அப்படி யாரு இங்க இருக்கிறோமா? ஒவ்வொரு ஆளும் கேட்கிற கேள்வி இருக்குல்ல, நாங்க அதுக்கு நிறைய தேர்றோம். ஒவ்வொரு ஆளு கண்மூடித்தனமான கூட்டம் இருந்தா இந்த மாதிரி கேள்வி நிகழ்ச்சி நடக்காது. நாங்க என்ன சொல்றோமோ கேட்டு போங்கிறோம். நாங்க என்ன தவுஜ் மாத்துல இருந்து மேல இருந்து ஆர்டர் பண்றோமோ அதை நீங்க கேட்டு போயிருங்க, எங்கள்கிட்ட கேள்வியை கதைக்கின்றோம். கேள்வியை சொல்லி மக்களை தூண்டுதல் இருந்து இங்க தக்களிது இல்லைன்னு விளங்குறா இல்லையா? அது நேரத்தில் மற்ற எல்லாத்தையும் தக்களிது இருக்கிறது. தக்களிது இருக்கிறனாலதான் செய்யறாங்க, தனி மனிதனை வந்து ஓவராக புகழ்கிறார்கள். தவுஜ் மாத்துல அப்படி நடக்காது. ஒரு பிஜே மேடையை வைத்துக் கொண்டு பிஜே புகழ்வாங்களா? அப்படி புகழ மாட்டார்கள். ஒரு வரலாறு சொல்லும் போது தேவைப்பட்டான செய்வோம், தௌஹீத் வரலாறுனு பேசுறோமா? அங்கனக்குள்ள அவரை சொல்லாம தௌஹீத் வரலாறு கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்காக வேண்டி அவர் சம்பந்தப்பட்ட சில செய்தியை சொல்லுவோமே தவிர பிஜேவை தனிப்பட்ட முறையில் புகழுவோமா? யாருக்காவது சால்வை போத்துவோமா? யாரையாவது வாங்க வாங்கன்னு வரவேற்போமா? யாருக்காவது பேனர்ல அவருடைய படத்தை போடுவோமா? அவருக்கு வரவேற்பு எதாவது நடக்குமா? தௌஹீத் மாத்திரம் வேலையே இருக்காது. எந்த தனி மனுஷன் காலில் விழுவ மாட்டோம், ஒரு ஆள் வந்து நிக்க மாட்டோம். அவ்வளவு தக்களிது மற்றவர்கள் நடக்கிறது. ஒரு தனி மனிதரை வந்து என்ன செய்யறாங்க, வரம்பு மீறி புகழ்றது, அவரை அவருடைய போட்டோவை மக்கள்கிட்ட காட்டுறது, இதெல்லாம் தவுஜ் மாத்திரம் இருக்காது. அப்ப ஒரு தனி மனிதன் வந்து மார்க்கத்திற்கு எதிராக பேசினாலும், குரானுக்கு மாற்றமாக பேசினாலும், ஹதீஸுக்கு மாற்றமாக பேசினாலும் அவரை வந்து அப்படி ஏத்துக்கிறானு அப்படின்னு ஒரு பேர் தான் தக்களிது. அந்த தக்களிது தவுஜ் மாத்திரம் இல்லை. தவுஜ் மாத்த அனைத்து வாசலையும் தக்களிதுடைய வாசல் இருக்குல்ல, எல்லா வாசலையும் அடைச்சிருது. அடைச்சு என்ன செய்யறோம், ஒரு தெளிவா குரான் ஹதீஸ் நீங்கள் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆய்வுகளை வந்து நம்ம திறந்து விட்டுருக்கோம். நடக்காது. நான் ரெண்டு முடியும் ஆண்கள்